ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாமி குக்கிங். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பச்சை பயிர் சுண்டல் பார்க்க போகிறோம். இந்த பச்சை பயிர் சுண்டல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் பி அப்படின்னு சொல்லி வந்து நிறைய இருக்குது. இதில் நிறைய பொட்டாசியம், இரும்பு சத்து, அதனால வாரத்துக்கு ஒரு நாளாச்சும் எடுத்துகிட்டு வாங்க. பச்சை பயிரை வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வெட்டி வேக வெட்டி எடுத்துக்காங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாய் வந்து ஒரு 2-3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டை வந்து தணிக்கும். அது மாதிரி நிறையா பேருக்கு வயிறில் கோளாறு இருக்கும், அவங்களும் வந்து இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா சரி செஞ்சிடலாம். இப்போ தேங்காய் வந்து நான் வந்து ஒரு 1/4 மூடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து நல்லா வந்து ஒரு தடவை வறுத்துடுங்க. ஏன்னா நம்ம பச்சை பயிர் போட்டப்புறம் வந்து இதை வறுக்க முடியாது, அந்த டேஸ்ட் இருக்காது. அதனால் முன்னாடியே வறுத்துட்டு நம்ம கடைசியாக பச்சை பயிரை ஆட் பண்ணால் இதை 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துட்டு வருங்க. வறுத்த அப்புறம் வந்து நம்ம இப்போ வச்சுருக்க வேக வச்சு வச்சுருக்க பச்சை பயிரை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து 2-3 மினிட்ஸ்க்கு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ தேவையான அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை கிண்ணின அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பச்சை பயிர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சுகர் இருக்கவங்களாம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, 100% ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.